இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது 27 நட்சத்திரங்கள் குறித்து. தனித்தனியாக நட்சத்திரங்களுக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரியான ராசி பலனோ நட்சத்திர பலனோ அல்லது லக்ன பலனோ சொல்லும்போது எல்லாத்துக்கும் 100% பொருந்தி வர்றது கிடையாது. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மனசுக்குள்ளேயும் எழுந்தாலும் அதுக்கான ஒரே பதில், கோள்கள் எப்பொழுதும் ஒரு வீட்டில் சஞ்சரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இருப்பதில்லை, அது தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல அது நகர்விற்கு ஏற்றவாறான பலன்களும் ஒரு நபரை பாதிக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது, அல்லது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதிலும் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அதேபோல் நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் நம்முடைய வாழ்க்கை அமைவதில்லை என்பதை நாம் குறித்து குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தசா, புக்தி இது போன்ற விஷயங்களும் மிகவும் முக்கியமானதாகவே கருதப்படுகின்றது. ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில் தசா புக்திகளும் முக்கிய இடத்தை பெறுவது ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் கூறுவதுதான். நாம் கூறப்போவது எல்லாம் பொது பலன்களே. இனி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் காண்போம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது பலன்களை தான் நாம் இந்த தொகுப்பில் காண இருக்கின்றோம். திருவாதிரை 1 பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் மிகவும் பரிசுத்தமான மனம் படைத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இவர்கள் அதிக திறமைசாலிகளாகவும் நல்ல குணங்கள் பல உடையவர்களாகவும் மற்றவர்களின் மனதில் எளிதில் இடம் பிடிப்பவர்களாகவும் அதற்கான செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுபவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். பொருளை சேமித்து வைப்பதில் அலாதியான பிரியம் உடையவர்களாக காணப்படுவார்கள். சம்பாதிப்பதில் பல வழிகளை இவர்கள் கண்டறிவார்கள். பணத்தை சாதுரியமாக சம்பாதித்து செலவழிக்கும் விஷயங்களில் மிகவும் திறமையுடன் இருப்பது போன்ற குணம் உடையவர்களாகவே இவர்கள் காணப்படுவார்கள். திருவாதிரை 2 பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் வாத விவாதங்கள் பேசுவதில் கண்டிப்பான பேச்சுகளை உடையவராகவும் கலைகளில் அதிக பற்றுதல் உடையவராகவும் பிறர் சொல்வதை அறிந்து கொள்வதற்கு முன்பே கோபம் கொள்ளும் குணம் உடையவர்களாகவும் தான் இவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. தன் சுற்றத்தாருடன் விரோதத்துடன் திடமான தைரியத்தையும் பெற்றிருப்பார்கள். திருவாதிரை 3 பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இவர்கள் பிறரை பற்றி இகழ்வாக புறம் பேசி திரிவார்கள். உடல் நோயுடனும் அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டும் ஆணித்தரமான பேச்சுகளை பேசிக்கொண்டும் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. பிறரிடம் மனம் இழகாமல் இருப்பதும் பெண்களால் இழிவாக பேசப்படுபவராகவும் வாழ்க்கையை நடத்துவார்களாம். அசடு போன்ற தோற்றத்துடன் பேசுவார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. திருவாதிரை 4 பாதத்தில் பிறந்திருந்தால் சொந்த பந்தங்களுடன் விரோத மனப்பான்மையுடனும் சுய காரியவாதியாகவுமே இவர்கள் இருப்பார்களாம். பைத்தியக்காரன் போன்ற செய்கைகளுடனும் பணம் சம்பாதிப்பதில் நீதி நேர்மை இல்லாதவராகவும் காமந்தராகவும் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. கணிதத்தில் திறமைசாலியாகவும் எழுதுவதில் சாமர்த்தியம் உள்ளவராகவும் கட்டாயம் இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: 27 நட்சத்திரங்களுள் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக குறிப்பிடப்படுவது எது? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்.